ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 5.22 அதில் அச்சை பொறுத்து திருப்பு விசை என்ன, அதோட சமன்பாடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு புள்ளியை வந்து ஒரு நிறை, அதாவது ஒரு பெரிய மாஸ், ஒரு பெரிய பொருளோட நிறையா கணக்கிட்டு ஒரு புள்ளியில் வந்து அதோட திருப்பு விசை என்ன அப்படிங்கிறத வந்து போன வீடியோவிலெல்லாம் பார்த்தோம். இப்போ இது வந்து ஒரு அச்சு அப்படின்னு சொன்னோம். இதை வந்து இங்கிலீஷில் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பம்பரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வந்து அச்சு இருக்கும். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளி கிடையாது, அந்த ஆக்சஸ்னால் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோடு மைய அச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதை பொறுத்து டார்க் அப்படின்னா TORQ UE அப்படின்னா திருப்பு விசை. அதை பொறுத்து ஒரு பொருள் வந்து அதோட திருப்பு திறன் எப்படி இருக்குது, அதோட திருப்பு விசை எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் வந்து ஒரு பிளேன், ஒரு சமதளம். இந்த சமதளத்தில் வந்து ஒரு பொருள் வந்து சுற்றுது அச்சை பொறுத்து. இந்த ஏபிங்கிறது தான் அச்சு, இதோட மையப்புள்ளி வந்து ஓ அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆதி புள்ளி அப்படின்னு வச்சுக்கிடலாம். இப்போ இந்த ஆதி புள்ளி மையப்புள்ளியிலருந்து அந்த ஏபிங்கிற அச்சில் வந்து அந்த பொருள் வந்து அதை வந்து அச்சிலருந்து சுற்றுது, அச்சை வந்து மையமாக வச்சுக்கிட்டு சுற்றுது, அது சுற்றுவது இல்லாட்டி திரும்புது. திருப்பும் போது அதில் வந்து நிலை வெக்டர்னால் தெரியும் இல்லையா, ஆர் வெக்டர், அது வந்து ஆர் ஒரு புள்ளி, அதாவது பிங்கிற ஒரு புள்ளி அந்த சமதளத்தில் ஒரு புள்ளி இருக்குது. இப்போ அந்த புள்ளிக்கும் இந்த மையப்புள்ளிக்கும் இடையில் உள்ள நிலை வெக்டர் வந்து ஆர் வெக்டர். அதில் செயல்படக்கூடிய விசை இருக்கு இல்லையா, அது வந்து எஃப் வெக்டர், எஃப். இப்போ அந்த பிங்கிற புள்ளியில் வந்து எஃப் அப்படிங்கிற ஒரு விசை வந்து செயல்படுது. இந்த புள்ளி ஓவை பொறுத்து, இந்த புள்ளினா ஆதி புள்ளி, அதை பொறுத்து எஃப்இன் திருப்பு விசை நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி. இதை வந்து டார்க் வந்து டவ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டீயை வந்து இப்படி கொஞ்சம் வளைச்சு விட்டோம்னா டவ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஆர் வெக்டர் பெருக்கல் எஃப் வெக்டர், அதாவது வெக்டர் பெருக்கலில் வந்து வரும். நிலை வெக்டரையும் விசையையும் பெருக்கினோன்னா நமக்கு வந்து திருப்பு விசை கிடச்சிரும். இப்போ இதோட இந்த திசை வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அச்சின் திசையில் அமையும். அதாவது அச்சுனா என்ன, அச்சு வந்து எந்த பக்கம் சுற்றுதோ அந்த திசையில் வந்து இதோட திசை வந்து அமையும். இந்த அச்சை பொறுத்த விசையின் இது வந்து இது அச்சை பொறுத்த விசையின் திருப்பு விசையாகும். இது என்ன சொல்கிறோன்னா அச்சை பொறுத்த விசையின் விசைனா எஃப், எஃப் வெக்டரோட திருப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் பெருக்கல் எஃப் வெக்டர். இப்போ இங்கே வந்து ஆக்சஸ் என்னது, அச்சு வந்து ஏபிங்கிறது தான் அச்சு, அதோட அதுவும் அந்த அச்சுக்கும் இந்த நமக்கு திருப்பு விசை கிடச்சிருக்கு இல்லையா, டவ் ஆர் வெக்டர் பெருக்கல் எஃப் வெக்டர், இது ரெண்டுக்கும் இடையில உள்ள கோணம் வந்து ஃபை. இதை வந்து நம்ம ஃபை அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபை வந்து இதுக்கு வந்து கோணம் ஃபையாக இருக்கிறனால கிடைத்தள கூறு என்ன வருது அப்படின்னா ஆர் வெக்டர் பெருக்கல் எஃப் வெக்டர் மாடுலஸ் போடுறோம். மாடுலஸ்னால் அணி போட்டுட்டு காஸ் ஃபை அப்படின்னு போடுறோம். அதே மாதிரி செங்குத்து கூறு பாருங்கள், ஆர் வெக்டர் பெருக்கல் எஃப் வெக்டர் மாடுலஸ் அதாவது அணி போட்டு சைன் ஃபை போடணும். இது ஏற்கனவே உங்களுக்கு செங்குத்து கூறு அப்படின்னாலே சைன் அப்படின்னு தெரியும், கிடைத்தள கூறுனா காஸ் அப்படின்னு தெரியும். அதனால் காஸ் ஃபை, இதோட கோணம் வந்து ஃபை, இதை ஃபை அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு பொருளின் மீது செயல்படும் திருப்பு விசை அப்பொருளை அச்சை பொறுத்து சுழற்றுகிறது. இப்போ அந்த திருப்பு விசை எந்த அளவுக்கு அது அந்த பொருள் மேலே செயல்படுதோ அந்த திருப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பொருள் வந்து சுழலும், சுற்றுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமான ஒரு பொருள், சில இடங்களில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா வட்டமான சக்கரை மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ அதோடைய அந்த சுழற்சி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டவ் வெக்டர் வந்து அமையும். அதாவது அந்த டவ் வெக்டரை பொறுத்து அதோட சுழற்சி வந்து அமையும், சரியா. டவ்னா திருப்பு விசை. இப்போ நமக்கு வந்து படம் 5.10 அதாவது புக்கில் ஆதி புள்ளியை சார்ந்திராத சுழலும் பொருளின் அச்சை பொறுத்து திருப்பு விசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஓங்கிறது ஆதி புள்ளி, இன்னொரு புள்ளி, இந்த ஆதி புள்ளி வேண்டாம், அந்த சுழலும் அச்சில் இன்னொரு புள்ளி நம்ம எடுத்துக்கலாம், அதை ஓ ப்ரைம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஓ டேஷ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுவும் பிங்கிற புள்ளிக்கும் இடையில் உள்ள ஒரு ஆரம் இருக்கு இல்லையா. இப்போ ஓக்கும் பிக்கும் உள்ளது வந்து ஆர் வெக்டர், அப்போ ஓ டேஷ் பி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கோடு கோடுன்னா அந்த ஆரை கோடு நிலை வெக்டர். எஃப்ங்கிறது வந்து அதில் அமையக்கூடிய திருப்பு விசை. இப்போ ஓ டேஷை பொறுத்து விசையின் திருப்பு விசை என்ன பாருங்கள், ஓ டேஷுங்கிற புள்ளியில் ஒரு ஆக்சஸ் ஏபி அப்படின்னு ஒரு அச்சு, அதில் மையப்புள்ளியை தவிர்த்து வேறு ஒரு புள்ளி
மையப்புள்ளியில் மதம் எப்படி வந்து அதோட திருப்பு விசை அமைதுன்னு பார்த்தோம். இப்போ மையப்புள்ளி ஆதி புள்ளியை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு புள்ளியில் அதோட திருப்பு விசையோட அந்த விசையின் திருப்பு விசை எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து ஓடாஷ் பி பெருக்கல் எஃபெக்டர். இந்த ஓடாஷ் பிங்கிறது ஓடாஷ்க்கும் பிக்கும் இடையில் உள்ள இந்த நிலை வெக்டர். இப்போ இதை எப்படி எழுதலாம், ஓடாஷ் ஓ ப்ளஸ் ஓபி வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இது வந்து செங்கோணம் கோணம் மாதிரி இருக்குது, அதனால் அந்த மாதிரி எழுதிட்டு இன்ட்டு எஃபெக்டர். இப்போ மறுபடியும் இந்த எஃபெக்டரை வந்து நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே பெருக்கும்போது ஓடாஷ் ஓ பெருக்கல் எஃபெக்டர் ப்ளஸ் ப்ளஸ் அடையாளம் வரணும், ஓபி வெக்டர் இன்ட்டு எஃபெக்டர் அப்படின்னு அமையும். இங்கு ஓடாஷ் ஓ பெருக்கல் எஃபெக்டர் பெர்பெண்டிகுலர், இந்த மாதிரி டிஏ தலைகளை போட்டோன்னா செங்குத்துன்னு அர்த்தம். செங்குத்து ஓடாஷ் ஓ அப்படின்னா என்ன, இந்த ஓடாஷ் ஓவையும் எஃப்ஐயும் பெருக்கி வரக்கூடிய விடை வந்து ஓடாஷ் ஓக்கு அந்த கோட்டுக்கு செங்குத்தாக இருக்குது. செங்குத்தாக இருக்கிறனால ஏபிக்கு வந்து எந்த கூறும் கிடையாது. அதாவது ஏபிக்கு வந்து மொதல் நம்ம பார்த்த மாதிரி காஸ் ஃபை அப்புறம் சைன் ஃபை அந்த மாதிரி வந்து கிடைத்தள கூறு செங்குத்து கூறு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. எனவே செங்குத்துக்குறி இல்லாட்டி என்ன எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்கும், இல்லாட்டி சமமாக இருக்கும், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எனவே ஓடாஷ் பி பெருக்கல் எஃபெக்டர் கமா ஓபி வெக்டர் பெருக்கல் எஃபெக்டர் ஆகியவை சமக்கூறினை பெற்றிருக்கும். அதாவது செங்குத்து கூறும் கிடைத்தள கூறும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து, அதாவது ஆதி புள்ளியை தவிர வேறு ஏதாவது ஒரு புள்ளியில் நம்ம திருப்பு விசை கண்டுபிடிச்சோன்னா அந்த மாதிரி அமையும். சரியா, அடுத்தது திருப்பு விசை மற்றும் கோண முடுக்கம். முடுக்கம்னா தெரியும் உங்களுக்கு, ஆக்சிலரேஷன். இப்போ கோண முடுக்கம்னா ஆங்குலர் ஆக்சிலரேஷன், திருப்பு விசைனா டார்க்கு. இப்போ பாருங்கள், ஒரு பிளேன் இருக்குது, ஒரு பிளேனாக ஒரு சமதளம். இதில் ஒரு எம் அப்படிங்கிற ஒரு நிறையில் ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருள் வந்து தன்னோட அச்சை பொறுத்து என்ன அந்த வட்டமான ஒரு பாதை, அதாவது நீள்வட்டமான ஒரு பாதையில் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அது நீள்வட்டமான பாதையில் சுற்றுது, ஒரு வட்டப்பாதைன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஓக்கும் இந்த ஆருக்கும் இடையில் இந்த எம்முக்கும் இடையில் உள்ள நிலை வெக்டர் வந்து ஆர் வெக்டர், அதுக்கு எஃபெக்டர் வந்து செங்குத்து தான், செங்குத்து திசையில் செயல்படுது. இப்போ பாருங்கள், தொடுவியல் விசை. தொடுவியல் விசைனா என்ன, டான்ஜென்ட் ஃபோர்ஸு. அதாவது இது வட்டப்பாதையாக இருக்கிறனால எஃப் வந்து தொடுகோட்டு தளத்தில் வந்து அமையுது, அதாவது தொடுகோடாக அமையுது, டான்ஜென்ட் ஃபோர்ஸ் அமையுது, அது எஃபெக்டர். இது வந்து திருப்பு விசையை கொடுக்குது. இப்போ டவு இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஃப் சைன் 90 டிகிரி. ஏன்னா ஆர் வெக்டருக்கும் எஃபெக்டருக்கும் இடையில 90 டிகிரி இருக்கிறனால நம்ம செங்குத்து கூறை வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ ஆர் இன்ட்டு எஃப் சைன் 90 அப்படின்னு. இப்போ சைன் 90ங்கிறது 1 அப்படின்னு நமக்கு தெரியும், அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அது வந்து 1 பெருக்கிற போது இங்கே ஆர் எஃப் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். சரியா, அடுத்து இந்த ஆர் எஃப் வந்து எஃப் வந்து ஏற்கனவே நமக்கு எம் ஏன்னு தெரியும், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நிறைன்ட்டு முடுக்கம் அப்படின்னு தெரியும். அதை நீங்கள் இதில் பிரதிட்டிங்கன்னா அடுத்து நமக்கு வந்து ஏ ஆக்சலரேஷன் வந்து நிலை வெக்டார் இன்ட்டு அதனோட கோணம் ஆர் இன்ட்டு ஆல்ஃபா. அப்படி வரும்போது டவு இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எம் இன்ட்டு ஆர் ஆல்ஃபா, ஏக்கு பதிலாக ஆர் ஆல்ஃபா போடணும். ஆல்ஃபாங்கிறது அந்த கோணம். இப்போ டவு இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் பெருக்கினீங்கன்னா எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்றோம். இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய சமன்பாடு, டவு இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா. இப்போ இங்கே இப்போ ஒரு புள்ளிக்கு வந்து எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ நிறைய புள்ளிகள் இருக்குது அந்த பிளேனில் வந்து நிறைய புள்ளிகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ 1 ஐ வரைக்கும் புள்ளிகள் இருக்குது, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் புள்ளிகள் இருக்குன்னா அதை எல்லாத்தையும் கூட்டலாம். இப்போ கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சம்மேஷன் அப்படின்னு கிடைக்குது. அப்போ எல்லா புள்ளி நிறைகளின் கூடுதல் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எம்ஐ ஆர் ஐ ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த எம் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், டவ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எம்ஐ ஆர் ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டோ ஆல்ஃபா விக்டர் அப்படின்னு போடுறோம். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், ஐ அப்படிங்கிறத போடலாம். இப்போ ஐங்கிறது என்னது, சம்மேஷன் ஓவர் எம்ஐ ஆர் ஐ ஸ்கொயர் அப்படின்னா என்ன, ஆர் ஆர் ஐனா ஐ வரைக்கும் புள்ளிகள் இருக்குது, நிறைய புள்ளிகள் இருக்குது, ஒவ்வொரு புள்ளியோட நிறையையும் அதோட நிலை வெக்டரையும் பெருக்கணும், பெருக்கி வர கூடுதல் தான் ஐ. அப்போ இதோட திருப்பு விசை என்ன அப்படின்னா ஐ என்ட்டு ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து என்னென்னா கோண முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஆல்ஃபாங்கிறது கோண முடுக்கம்.
அதே மாதிரி ஐங்கிறது வந்து எல்லா பொருள்களுடைய நிறைகளின் புள்ளி நிறைகளின் கூடுதல். இப்போ திருப்பு விசை டவு இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆல்ஃபா அப்படிங்கிறத இந்த தலைப்பில் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.